ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாப்பிளைச்சம்பா. நந்தன் முத்தமாறன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குற பார்த்தீங்கன்னா பி ஸ்டார் ஷாப்பில் நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. இது அவங்களுடைய செகண்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட்டில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது என் பேக்கில் தெரியுது பார்த்தீங்களா, வாட்டர் ஃபவுண்டைன். வீடியோ அப்படி எண்டு வர பாருங்கள். இப்படி இதை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. வாடர் நம்ம கூட இருக்காங்க. அவங்க இதனுடைய காஸ்ட் எவ்வளோ வருது, அது போக பார்த்தீங்கன்னா இதனுடைய டிசைன்ஸ் என்னென்ன டிசைன்ஸ் பண்ணலாம், இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கிளியர் அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. சரிங்களா சார், பார்த்தீங்கன்னா இதான் வந்து வாட்டர் ஃபவுண்டைன் பார்த்துருங்க. நம்ம பி ஸ்டார் லேண்ட்ஸ்கேப்பிங்கில் முதல்ல கடை பார்த்தோம். கடையில் என்னென்ன மெட்டீரியல் இருக்குங்கிறத பார்த்தோம். நம்ம என்னென்ன ஒர்க்கு செய்கிறோங்கிறத சொன்னோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம செய்த ஒரு ஒர்க்கு பார்த்துருங்க. இதுதான் ஃபவுண்டைன். இதில் சைடில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டோன் பார்த்துருங்க, நேச்சுரல் ஸ்டோன். பிறகு இது வந்து பெங்களூர் ஃப்ளேம்மேட் ஸ்டோன். பிறகு பாட்டு இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக அப்படி வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் இந்த இதை தண்ணி பாயக்கூடிய இந்த ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கருங்கல்லில் இருந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி உளிய வச்சு அதை அரேஞ்ச் பண்ணி எடுக்கக்கூடிய ஸ்டோனு. நம்ம இது வந்து ரெடிமேடாகவோ வேறு எங்கேயும் கிடைக்காது. நம்ம சொந்தமாக அதை ப்ரிப்பேர் பண்ணி உருவாக்கக்கூடிய ஸ்டோன் தான் இது. பிறகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியேருந்து ராஜஸ்தான் அந்த மாதிரி இடத்துலேருந்து வந்து வரக்கூடிய ஸ்டோன், அதை நம்ம ஒட்டி விட்டுருக்கோம். பிறகு இந்த ஃபவுண்டெயினில் பார்த்தீங்கன்னா கீழே இதில் ஒரு டேங்க் இருக்கும். அந்த டேங்கில் உள்ள தண்ணி தான் ரீசர்க்கிளில் இப்படி வந்துகிட்ருக்கோம். அது ஒவ்வொரு இடத்த பொறுத்து, சில இடங்களில் இந்த டேங்கு தெரியாத அளவு நம்ம இதை கவர் பண்ணி கூழ எல்லாம் பெபிள்ஸ் போட்டுருவோம், அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா இவங்களுக்கு இட வசதி குறைவு. இந்த கார் பார்க்கிங்கில் ஒரு சின்ன ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, இதில் இருந்து அதுக்கு உள்ளாடி வந்து ஒரு 3 அடி தான் இருக்கும் பார்த்துருங்க. 3 அடி இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், 3.5 அடி இருக்கும். பிறகு இந்த சைட்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி இருக்கும். இதோடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி அந்த மாதிரி இருக்கும், ஒரு 7 அடி ஹைட்டில் இருக்கும். நமக்கு இனி ஹைட்டு கூட்டினா நம்ம இந்த சைடு ஃப்ரண்டில் வந்தால் தான் நம்ம அந்த ஹைட்டை கூட்ட முடியும். அது தகுந்தவாறு உங்களுக்கு சைட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி நம்ம பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், ஸ்பேஸ் அவங்க சைட்டில் என்ன இடம் இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு பண்ணி கொடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல வெயில் வராது. வெயில் வராத இருக்கும்போது இந்த ஸ்னேக் பிளான்ட்டு, மணி பிளான்ட்டு இதெல்லாம் நல்லா க்ரோத்தாக நிற்கும். நம்ம வேறு ஏதாவது பிளான்ட்டு வெயில் படக்கூடிய பிளான்ட் இதில் வச்சோம்னா அது அந்த அளவு வராது. அதுக்காண்டி நம்ம இந்த இடத்துக்கு என்ன பிளான்ட்டு செட் ஆகுமோ அந்த பிளான்ட்டை கொண்டு நம்ம ஒரு சின்னதாக கார்டன் செட் பண்ணியிருக்கோம். இல்லை இல்லை, அது அதாவது இதுதான் மெயின். நம்ம இந்த ஒரு ஃபால்ஸ் செய்யும்போது இந்த ஃபாயக்கூடிய தண்ணி இங்கே வெளியே வராத அளவு நம்ம பார்த்து கவனமாக செய்யணும். இப்போ தெரியுதா சார் இந்த ஸ்டோனு? முன்னாடி தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்கும்போது அது தெரியலை, இப்போ வந்து இந்த ஸ்டோன் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதுதான் நம்ம வந்து ஸ்டோனை வந்து உளியை எடுத்து சின்ன சின்னதாக மிஷின் எடுத்து கட் பண்ணி உளியை எடுத்து செதுக்கி செய்யக்கூடிய ஸ்டோன் செய்து நம்ம கொண்டு ஒட்டியிருக்கோம். ஆனால் இந்த ஸ்டோன் ஒட்டினா தான் அந்த தண்ணியோட பெபிள்ஸ் இருக்கும். பெபிள்ஸ் இருந்தால் தான் அந்த பார்க்கறதுக்கு அந்த வியூ நல்லா இருக்கும். கீழே போட்டது கூழாங்கல். ஆமாம், இதெல்லாம் வந்து ஒரு கூழாங்கல் பார்த்துருங்க. வேணா நம்ம இது வந்து கீழே ஒரு ஸ்லாப் போட்டிருப்போம், அந்த ஸ்லாப் தெரியாமல் இருக்கிறதுக்கு பெபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபவுண்டெயினில் முக்கியமாக வரக்கூடியது 3 பைப்பு. ஒன்று வந்து இந்த தண்ணி வந்து இன்லெட், அதாவது வெளியே நம்ம சிண்டக்ஸில் இருந்தோ போரில் இருந்தோ வெளியே இருந்து வரக்கூடிய ஒரு இன்லெட் இருக்கும். அடுத்தது ஒரு அவுட்லெட் இருக்கும். அவுட்லெட்னா நம்ம வரக்கூடிய தண்ணி வந்து ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியே வந்துடக்கூடாது. கவனம் இல்லாமல் நம்ம கவனம் இல்லாமல் போடும்போது இந்த தண்ணி வந்து வெளியே வந்துடும் பார்த்துருங்க. அப்படி வெளியே வராமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு ஓவர் ஃப்ளோ மாரி ஒன்று கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் கிளீனிங்காண்டி கீழே ஒரு பைப்பு கொடுத்துருப்போம். அது வந்து அதை திறந்தாச்சுன்னா தண்ணி அப்படியே உங்களுக்கு போயிடும். நம்ம குவாரி மாதாண்டா எதுவும் மாசி பிடிக்கிற பிரச்சனைகள் வராது. வராது. வேற இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கேரண்டி கொடுக்குறது? இது பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ் மோல ஆஃப் ஹெச்பி மோட்டர். ஓகே. ஆஃப் ஹெச்பி சம்மர்சபிள் ஓப்பன் வால்வ். ஓகே. நம்ம வந்து தண்ணியில ஓடிட்டே இருக்கும். 1 இயர்ஸ் தண்ணியில ஓடலாம் பிரச்சனை இல்லை. 1 இயர் ஓடினாலும் பிரச்சனை இல்லை. சம்மர்சபிள் தான் அந்த இது இருக்கும். நம்ம இப்போ வெளியே இருந்து ஒரு மோட்டர் வச்சோம்னா அது அந்த அளவு கெப்பாசிட்டி இருக்காது. ஆமாம், ஒரு 75,000 வரம் பார்த்துருங்க. இந்த 75,000 என்ன வரும் அப்படின்னா இந்த ஸ்டோன் வரும், இந்த கிளாடிங் ஸ்டோன் வரும், பிறகு இந்த பம்பு வரும், லேபர் சார்ஜ் வரும், சிமெண்ட் வரும், இதில் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் வரும், எவ்ரி திங் எல்லாமே ஓவரால். சார் இதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டு செட்டப் நல்லா பண்ணிக்கலாம் பார்த்துருங்க. இந்த இந்த கேப்பில் இதில் லைட்டு இதெல்லாம் வச்சா நைட்டு வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். வேணால் ஒன்ஸ் நம்ம ஒரு ஃபவுண்டைன் பண்ணுனா அதுக்கு ஃபுல்லாக நம்ம தான் சர்வீஸும் நம்ம பொறுப்பு நம்ம தான். நாளைக்கு என்ன ஒரு மெயின்டெனன்ஸ் வந்தாலும் அது ஈஸியாக நம்ம செய்கிறது மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அப்படி